அன்ஷிதாவும் பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா ரயான் பாத்ரூம்குள்ள போய் குளிக்கிறதுக்கு போனாங்க. ரயான் குளிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி கதவு நீக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோ எல்லாம் போட்டுருப்பாங்க, நீங்க பாருங்க. இப்ப வந்து சௌந்தர்யாவும் மலையில நினைஞ்சு ஒரு தர்ணா போராட்டம் ஒண்ணு பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாயாசத்துக்கே பாயாசம் போடுற மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4-5 நாளைக்கு முன்னாடியே வந்து பாயாசத்தை யாரும் குடிச்சிட்டு கழுவாம வச்சிருவாங்க. இப்ப வந்து தீபக் வந்து முக்கியமான பொறுப்பு வந்து சௌந்தர்யா கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கணும் அப்படிங்கறது, எல்லாத்தையும் சரியா இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுல முனைப்பா இருக்கிறாங்க இல்லையா சௌந்தர்யா. அந்த நேரத்துல வந்து மஞ்சரி அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி பாயாச கப்பு இருக்கு பாரு யாரோ அப்படியே வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது யாரு வச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இருக்காப்புல சௌந்தர்யா. அப்ப முத்து இருந்துட்டு வந்து சத்தியம் வாங்கு அப்படின்னு சொல்றான் எல்லாத்துட்டையும். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கேட்டா இல்ல இல்லைன்னு சொல்றாங்க பொதுப்படையா, அதனால தனிப்பட்ட முறையில் நீ சத்தியம் வாங்கு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றான். முத்து அது மேல அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டிராஃபி இருக்கு இல்லையா அது மேல சத்தியமான சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது அதுக்கு முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாம முத்து வந்து இந்த மாதிரி டிராஃபி மேல சத்தியமா நான் வந்து பாயாசம் குடிக்கல அப்படின்னு சொல்லி முதல்ல அவன் தான் சத்தியத்தை ஆரம்பிக்கிறான். அப்புறம் அடுத்து வந்து ஜஃப்ரி கிட்ட போறாங்க, அதே மாதிரி சத்தியம் கேட்கிறாங்க. ஜஃப்ரி சத்தியம் பண்ற டிராஃபி மேல பண்ணு அப்படின்னு சொல்லி மறுபடியும் முத்து வந்து அழுத்தமா சொல்றாப்ல. அடுத்து தீபகிட்ட போய் சத்தியமா நீங்க வந்து பாயசம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சௌந்தர்யா கேட்கிறாங்க. அவன் வந்து உண்மையில சத்தியமா அப்படின்னு சொல்லி தீபக் வந்து சௌந்தர்யா மேல சத்தியம் பண்றப்ப இல்ல இல்ல எம்மேல எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னே, சரி எல்லாருத்தையும் மேலையும் பண்றேன் அப்படின்னு சொல்லி தீபக் வந்து சத்தியம் பண்றாங்க. மறுபடியும் முத்து வந்து குறுக்கிட்டு என்ன சொல்றா அப்படின்னா இல்ல இல்ல டிராஃபி மேல சத்தியம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் அடுத்து வந்து அருண் விட்டு போறாங்க, டிராஃபி மேல நான் சத்தியமா வந்து குடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து வெளியே வந்து சிவா கிட்ட சொல்றப்போ இங்க என்ன சொல்ற டிராஃபி மேல எங்க அம்மா மேல இந்த பாயாசம் வந்து நான் குடிக்க வேலைன்னு சொல்லி அம்மா மேலையெல்லாம் சத்தியம் பண்றப்பல சிவா, இதுக்காக எதுக்குங்க அம்மா மேலையெல்லாம் சத்தியம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஒடியாடுறாங்க மலையில நிறைஞ்சிட்டு. அப்புறம் அடுத்து வந்து ரஞ்சித் கிட்ட கேட்கிறாங்க. ரஞ்சித் வந்து பாத்தியா முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இது வந்து எல்லாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க, சத்தியமே கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்புறம் நீங்களும் எதுக்கும் சத்தியம் பண்ணிருங்க, ஏன்னா எல்லாத்திட்டையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு டைப்பா லுக் விடுறாரு, இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்கிறாங்க. அவர் வந்து நெஞ்சு மேல சௌந்தர்யாவுடைய கையை வாங்கி இப்படி வச்சு இந்த மாதிரி எவ்வளோ சத்தியம் பண்ணியிருப்பானா அப்படின்னு பேசுறதுக்குள்ள அடுத்தடுத்து அப்படியே போகுது. அப்புறம் ஆனந்தி குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்புறம் சாச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபி மேலே எங்கள் அம்மா மேலே எங்கள் அப்பா மேலே நான் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி மேலேயெல்லாம் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாச்சனை சத்தியம் பண்ணுன்னு, டே முத்து நீ வாரா நீ ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்த இது வேற மாதிரி போயிட்டு இருக்குதுரா என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்திட்டையும் கேட்குறாங்க. எல்லாருமே சத்தியம் பண்ணிடுறாங்க, டிராஃபி மேலேயும் சத்தியம் பண்ணிடுறாங்க. யாரா இப்போ குடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு மேல சௌந்தர்ய க்வெஸ்சனுக்கு ஆன்சரே கிடைக்கல. யாரோ ஒருத்தர் கண்டிப்பா குடிச்சிருப்பீங்க, கடைசிக்கு குடிச்சது யாரோ இருந்துட்டு போறீங்க, நீங்க கொண்டு வந்து வச்சதாவது யாராவது சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு விடையே இல்லை. ஆனா எல்லாருமே வந்து சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் கண்டிப்பா மறைக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொற்ற மலையில போய் அவங்க வந்து தர்ணா போராட்டம் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தீபக்கு இன்னும் சில பேர் அதாவது ரயான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 4-5 பேர் வந்து அது அதுலேயும் வந்து ஜாக்லின்லாம் வந்து கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேண்டாம் அப்படியே விட்டுரு, இது என்ன சொல்லுது டிராஃபி மேலேயே எல்லாரும் சத்தியம் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒத்துக்க போகிறாங்க, அப்படியே இருந்தாலும் யாரோ ஒருத்தர் டிராஃபி மேலே சத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மெயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. தீபக் எல்லாருமே வந்து சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் ஓகே இது ஏன்னா டிராஃபி மேலேயே சத்தியம் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால ஜாக்லின் சாரி சௌந்தர்யா எந்திரிச்சு அந்த தர்ணா போராட்டத்தை வந்து முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்க. ஆனால் இதில் என்னென்னா ஏன்னா எல்லாருமே வந்து டிராஃபி வாங்கிட போகிறான்னு நினச்சி கூட சில பேர் சத்தியம் பண்ணியிருக்கணும் இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு தான் அது வரும். அப்போ நம்ம வந்து டிராஃபி வாங்க போகிறது இல்லை அதனால அப்படின்னு கூட சில பேர் சத்தியம் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து அவங்க எப்போ குடிச்சோம்னே தெரியாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி கேட்கறதுனால இன்றைக்கி நம்ம குடிக்கல அப்படிங்கிறதுனால சத்தியம் பண்ணியிருக்கலாம். இது வந்து சனி ஞாயிறு எபிசோடில் வந்து கேட்பாங்களா இல்லை உண்மையாகவே யார் குடிச்சது அப்படிங்கிறது நம்ம குறும்படம் போட்டு காட்டுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறி தான். ஏன்னா கண்டிப்பாக குறும்படம் போட்டு காட்ட மாட்டாங்க, ஆனால் சனி ஞாயிறில் கேட்பாங்களான்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது சனி ஞாயிறில் இது கேட்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.